ஹாய் கைஸ், நான் ஸ்ரீ கார்த்திக். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா, மாயன்ஸ் பத்தி பார்க்க போறோம், மாயன் சிவிலைசேஷனை பத்தி பார்க்க போறோம். இப்ப எதுக்கு நம்ம மாயன்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த உலகத்துல ஒரு 5000 வருஷம் முன்னாடி மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து திடீர்னு இந்த உலகத்திலிருந்து காணாம போயிட்டாங்க. ஒரு 5000 வருஷம் முன்னாடி இந்த உலகத்துல வந்து 2 கோடி மாயன்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பட் அந்த 2 கோடி மாயன்ஸுமே வந்து திடீர்னு இந்த உலகத்திலிருந்து காணாம போயிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவங்க என்ன ஆனாங்க, அவங்க இறந்துட்டாங்களா, இல்ல எதுவும் போர் வந்து இறந்துட்டாங்களா, இல்ல எதுவும் நோய் வந்து இறந்துட்டாங்களா, அவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ நம்ம மாயன்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க பாக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாயன்ஸ்னா யாரு, மாயன் சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பாத்துடலாம். ஆக்சுவலா இந்த உலகத்துல ஒரு 5000 வருஷம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. சந்த ஒரு இனம் தான் வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க. சோ இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து அப்பயே வந்து உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை, ஒரு 2 கோடி பேர், ஒரு 2 கோடி மாயன்ஸ் வந்து இந்த உலகத்துல 5000 வருஷம் முன்னாடி இருந்தாங்க. சோ அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க. சோ இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க அப்பயே வந்து ரொம்பவே வந்து செழிப்பா வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது மத்த மக்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே வந்து செழிப்பா வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இவங்க டெக்னாலஜி வைஸ் அப்பயே வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்ப இருக்கிற அப்ப மத்த மக்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ரொம்பவே வந்து மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த உலகத்துல 5000 வருஷம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இனமா வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வந்து எங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இப்ப வந்து நார்த்தன் மெக்சிகோவா இருக்குல்ல, சோ அங்க இருந்து சென்ட்ரல் அமெரிக்கா, அதாவது இப்ப இருக்கிற படி அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பவே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய புதிய புதிய விஷயங்கள் வந்து அப்பயே வந்து இவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா வந்து நம்ம எல்லாருக்குமே பிரமிட்ஸ் தெரியுங்களா, பிரமிட் தெரியுங்களா, எகிப்துல இருக்குல்ல. சோ அந்த பிரமிடு மேதே வந்து இந்த ஒரு மாயன்ஸும் வந்து 7 பிரமிட்ஸ் வந்து இவங்களே வந்து கட்டியிருக்காங்க. எப்பனா வந்து 5000 வருஷம் முன்னாடி இந்த உலகத்துல வந்து அவங்க ஒரு 7 பிரமிட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அந்த 7 பிரமிட்ஸுமே வந்து 7 நட்சத்திரங்களுடைய நேர்கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது நட்சத்திரம் இங்க இருக்குன்னா நட்சத்திரத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா கீழே வந்து ஒரு பிரமிட் வந்து கட்டியிருக்காங்க, 7 பிரமிட் வந்து கட்டியிருக்காங்க. சோ அதனால இத நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வந்து அவங்க வந்து அந்த நட்சத்திரங்கள்ல இருந்து வந்த 7 எண்ஸ். அதனாலதான் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு நேராவே பார்த்து அவங்க வந்து அந்த 7 பிரமிட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. 7 நட்சத்திரங்களுக்கு நேரம் 7 பிரமிட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு டெக்னாலஜி கிடையாது, சோ அதனால வந்து இவங்க வந்து ஏலியன்ஸ் தான் இருக்கணும். சோ அதனாலதான் வந்து இவங்க இவ்வளவு அக்யூரேட்டா வந்து அந்த எக்ஸாக்டா வந்து அந்த ஸ்டார்க்கு நேரா இந்த 7 பிரமிட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் இப்படி நல்லா வாழ்ந்துகிட்டு வந்த இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க திடீர்னு இந்த உலகத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. கம்ப்ளீட்டா வந்து இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. இவங்க வந்து 5000 வருஷம் முன்னாடி இவங்களுடைய மக்கள் தொகை வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்களுடைய மக்கள் தொகை வந்து 2 கோடியா இருந்துச்சு. பட் அந்த 2 கோடியில இப்ப வந்து கரண்டா உலகத்துல 5% மக்கள் தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மீதி உள்ளே அத்தனை 95% மக்கள் அந்த மாயன்ஸ் எங்க போனாங்க அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. ஏன்னா வந்து அவங்க இறந்ததுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்ல. அவங்க ஏதோ நோய் வந்து இறந்தாங்களா, இல்ல மிகப்பெரிய போர் வந்து இறந்தாங்களா, இங்க எப்படி இந்த உலகத்துல இருந்து காணாம போனாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. பட் இதை சுத்தி நிறைய கதைகள் வந்து போகுது. சோ அப்ப அவங்க என்னென்ன எப்படி அப்படின்னு நிறைய கதைகள் வந்து நிறைய கட்டுக்கதைகள் மாதிரி நிறைய போகுது. பட் அதுல சில கதைகள் வந்து நிறைய பேர் நம்பவும் செய்யறாங்க. சோ இப்படிதான் அவங்க மறைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. சோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்னா நம்ம பாக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், நிறைய பேர் நம்புறது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஏலியன்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நம்புறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து 5000 வருஷம் முன்னாடியே வந்து ரொம்ப வெல் மெச்சூர்டா வந்து நடந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸ் அப்பயே வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டா வந்துருந்திருக்காங்க. சோ அதனால வந்து இவங்க ஏலியனா இருக்கணும், இல்லைனா வந்து ஏலியன் கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க சொல்றது மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, வந்து இந்த ஒரு மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்தவங்களா, வந்த ஒரு ஏலியன்ஸ். சோ அதனாலயே வந்து குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அவங்களோட கிரகத்துக்கே அவங்க திரும்ப போயிட்டாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த உலகத்துல இருந்து திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு ப்ரூஃப் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, வந்து அவங்க அந்த மாயன்ஸ் வாழ்ந்த இடம் இருக்குங்களோ, சோ அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து அவங்க நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய சிற்பங்கள், அதே மாதிரி செவுத்துல நிறைய விஷயத்த வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. சோ அதை வந்து ப்ரூஃபா வந்து காமிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த நம்பவும் செய்யறாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து நிறைய ஆச்சரியப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த
5000 வருஷம் முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க 5000 வருஷம் முன்னாடி வந்து அங்க செஞ்சிருக்காங்க. என்னன்னா வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு ஸ்பேஸ் சூட், அதை இப்ப நம்ம யூஸ் பண்றோம் ஸ்பேஸுக்கு போகும்போது யாராவது ஸ்பேஸுக்கு போனா யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டை வந்து போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஒரு செவத்துல ஒரு டிராயிங் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செவத்துலயே வந்து அவங்க செதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் ஒரு ஸ்பேஸ் சூட்டை வந்து போட்டிருக்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு இடத்துலயும் வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பலரையும் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து ஒரு சிவத்துல வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாகனத்தை வந்து ஓட்டுற மாதிரி வந்து ஒரு டிராயிங் வந்து அதை செதுக்கி வச்சிருக்காங்க அந்த சிவத்துல வந்து. சோ அது பார்க்க எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஏர்கிராப்ட ஒரு மனிதன் அதை ஓட்டுற மாதிரி வந்து இருக்கு. சோ இதை வந்து 5000 வருஷம் முன்னாடியே அவங்க வந்து அங்க அந்த சிவத்துல வந்து செதுக்கி வச்சிருக்காங்கல்ல. சோ அதனால வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து இவங்க ஏலியன்ஸ் தான் இவங்க வந்து. சோ அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட வசம் கழிச்சு அவங்க அவங்களுடைய கிரகத்துக்கே திரும்ப போயிட்டாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அப்பயே வந்து அவங்க அந்த செவத்துல எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் நம்பவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா வந்து சில இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், இந்த தங்கத்தாலான குட்டி குட்டி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ஏலியன்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்புறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல வர்றது என்ன வந்து சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ஏலியன்ஸ். ஸோ அதனால அவங்க அவங்களோட கிரகத்துக்கே திரும்ப போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க திடீர்னு வந்து இந்த உலகத்துல இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து 5000 வருஷம் முன்னாடி வாழ்ந்துட்டாங்கல்ல. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது வந்து இவங்க ரொம்பவே வந்து செழிப்பா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து ரொம்பவே வந்து இவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு வராங்கல்ல. ஸோ இது வந்து ஸ்பெயின் மக்கள் அப்ப இருந்த ஸ்பெயின் மக்களுக்கும் ஸ்பெயின்ல இருந்த அந்த ராஜாக்களுக்கும் வந்து இந்த ஒரு மாயன்ஸா சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு வகையான டிசீஸ் ஒரு வகையான நோயை வந்து இந்த மாயன்ஸ் மக்கள் இந்த மாயன்ஸ்குள்ள வந்து பரப்பி விட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர் நிறைய மாயன்ஸ் வந்து அதுல இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை, அவங்க இறந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. பட் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சில பேர் நம்புறாங்க. அடுத்து மூணாவதா நிறைய பேர் நம்புறது என்னவா இருக்குன்னா வந்து இந்த ஒரு மாயன்ஸ்குள்ளேயே வந்து நிறைய ராஜாக்கள் வந்து இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரிவினை இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அந்த மாயன்ஸ் அப்படின்றவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அதையும் வந்து நம்புறாங்க. பட் என்னதான் வந்து இத்தனை கதைகள் சொன்னாலும் வந்து அவங்க எப்படி காணாம போனாங்க, இந்த உலகத்துல இருந்து எப்படி அவங்க மறைஞ்சாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நம்ம இந்த ஒரு மாயன்ஸை பத்தி பாத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல எழுதி பண்ணுங்க. ஓகே, சீ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பை.